ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஸ்ரீ ராம ராமேதி ரமேராமே மனோரம்மே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ஸ்ரீ ராமரின் அன்பினாலும் அருளினாலும் ஆசியினாலும் அவரின் வழி நடத்தலினாலும் ஸ்ரீ சுந்தரகாண்டத்தின் சர்க்கங்களை ஸ்ரீராமரின் பாதார விந்தங்களில் பணிவன்போடு சமர்ப்பிக்கிறேன் வயதானவர்கள் குழந்தைகள் படிக்க நேரமில்லாத கேட்க ஆசைப்படும் ஸ்ரீராமரின் பக்தர்கள் அனைவருக்கும் இதை உள்ளன்போடு சமர்ப்பிக்கிறேன் சமர்ப்பிப்பது பத்மாவதி பாலசுப்ரமணியன் சுந்தரகாண்டத்தை கேட்பதாலும் படிப்பதாலும் மன வலிமை பெருகும் நோய்கள் அகலும் தம்பதியர் ஒற்றுமை வளரும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் நம்முடைய ஊழ்வினைகள் துன்பங்கள் பரந்தோடும் நினைத்தது நிறைவேறும் மன நிம்மதியும் ஆனந்தமும் கிடைக்கும் ஸ்ரீராமரின் உண்மையான சுரூபத்தை உணரக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் நலமும் வளமும் பெறலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஐம்பதாவது சர்க்கம் ராவண மாருதி சம்வாதம் தனக்கு எதிரிலிருந்த ஒளிமிக்க அந்த ஹனுமாரை நிமிர்ந்து பார்த்து சினமும் க்ரூர குணமும் கொண்ட ராவணன் இவ்வாறு நினைத்தான் நான் கைலை மலையை அசைத்த போது என்னை சபித்த நந்திகேஸ்வரனே இந்த வானர வடிவில் வந்துள்ளானோ என எண்ணிய ராவணன் பின்னர் அமைச்சன் பிரகஸ்தனை பார்த்து இவ்வாறு சொன்னான் எனது அமைச்சனே பிரகஸ்தா இந்த வானரம் எங்கிருந்து யாரனுப்ப இங்கு வந்தான் எனக்கேல் எனது வனத்தை அடித்ததாலும் அறக்கரை கொன்றதாலும் இவனுக்கு கிடைத்த பலன் என்ன என்று விசாரி எந்த கருதி என் பட்டினத்தில் நுழைந்தான் ஏன் கிங்கரர்களை கொன்றான் எனக்கேல் இவ்வாறு ராவணனால் கட்டளையிடப்பட்ட பிரகஸ்தன் ஹனுமனிடம் ஓ குரங்கே அஞ்சாதே தைரியமாகச் சொல் இந்திரனால் அனுப்பப்பட்டு இங்கு வந்தவனா குரங்குக்கு ஒவ்வாத தேஜசோடு விளங்கும் நீ வெற்றியை விரும்பி விஷ்ணுவால் அனுப்பப்பட்டாயா என்று கேட்டான் பிரகஸ்தன் கேட்ட கேள்விகளுக்கு ஹனுமன் பிரகஸ்தனை அலட்சியப்படுத்தி ராவணனை நோக்கி பதில் சொன்னார் நான் இந்திரன் இயமன் குபேரன் வருணன் இவர்களால் அனுப்பப்பட்டவனல்ல விஷ்ணுவும் என்னை ஏவவில்லை இந்த வானர வடிவம் எனது பிறவியிலேயே வந்தது லங்கேஸ்வரனான உன்னை நேரில் காணவே இவ்வாறு செய்தேன் நந்தவனத்தையும் போருக்கு வந்த அரக்கரையும் அழித்தேன் நான் பிரம்மாஸ்திரம் முதல் எந்த ஆயுதங்களாலும் கட்டப்பட முடியாதவன் பிரம்மதேவன் எனக்கு வரம் தந்துள்ளார் உன்னை காணவே பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டேன் அரக்கர்கள் கயிறுகளால் என்னை கட்டிய போதே பிரம்மாஸ்திரத்திலிருந்து விடுபட்டு விட்டேன் அளவில்லாத ஒளிமிக்க ஸ்ரீராம நான் உனக்கு நல்லது எண்ணி நான் சொல்லும் வார்த்தைகளை கேள் என்றார் ஐம்பதாவது சர்க்கம் முற்றிற்று ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க